பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தெருவில் அன்றாக இல்லம்மா, ரிக்ஷாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம். இல்ல, எங்க வீடு பக்கத்துல தான். இல்ல, நான் ரிப்பேர், இல்ல ரிக்ஷா ரிப்பேர், நீங்க வேற யாராவது கூட்டிட்டு போங்க. பணத்தை பத்தி யோசனை பண்றியா? இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயோ, பக்கத்துல எந்த வண்டியும் இல்லையே, அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். என்னடா இது, நிலைமை எக்கச்சக்கமா போயிடும் போல இருக்கே அம்மா. நான் நீங்க எங்க இருங்க, நான் போய் இந்த இல்ல என்னுடைய சிநேகிதன் அனுப்புறேன். டேய் சுபா, குப்பா, இந்த உதவி கூட செய்யக்கூடாது. நான் அவசரமா டாக்டர் வீட்டுக்கு போகணும். எங்க அப்பா நோயாளி. நோயாளியா? ஐயோ, கண்டிப்பா உதவி செய்யும். உட்காருங்கம்மா, போலாம். கருணாகரா, இன்றா ரிக்ஷாவை. ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல.
இவருதான் அப்பா, டாக்டருக்கு பணம் கொடுத்தாரு. ஆமாங்க, நான் தான் ரவி. நன்றிங்க, நீங்க செய்த உதவிய நாங்க மறக்கவே முடியாது. எனக்கு சம்பளம் கிடைச்சதும் உங்க பணத்தை திருப்பி கொடுத்துறேனுங்க. இதெல்லாம் என்ன உதவி? வெரி வெரி சிம்பிள். மனோரமாவுக்காக இன்னும் எவ்வளவோ உதவி செய்ய காத்திருக்கேன். கரெக்ட் ரவி, கரெக்ட். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். இந்த மெடிசன் 3 times a day, அதாவது 3 வேளை முடிஞ்சா வாட்டர்ல போங்க, இல்ல நீ போதும், இனிமே நீ வந்தா போதும், அவர் வேண்டாம். சரிங்க. நம்ம கார்ல போலாமே? பரவாயில்ல, வெளியே ரிக்ஷா நிக்குது. உனக்கு சட்டம் தெரியுமில்ல? சட்டம் தெரிஞ்சா நான் ஏன் சார் ரிக்ஷா எடுக்கிறேன்? ஏன் ராங் சைட்ல வந்த? இது ராங். ஆமா சார், ராங் சைடு தான் சார், ஞாபகம் மறதியில வந்துட்டேன் சார். ரெண்டு பேரை வச்சு ரிக்ஷால எழுக்கப்படான்னு புதுசா சட்டம் வந்திருக்கு தெரியுமா? அப்படி ஒண்ணு வந்திருக்கா சார்? சார் சார், நான் தான் சார், எங்க அப்பாவுக்கு ஆதரவா வந்திருக்கேன். ஆமா சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார், நான் சீக்காளி டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சார். அந்த பையன் மேல குத்தம் இல்லை சார். பில்லை பில்ல எந்த பில்ல 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 இல்ல சார். அதுவும் இல்லையா? சரி சரி, நட ஸ்டேஷன். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார், நான் ரொம்ப புள்ள குட்டிக்காரன் சார். பில்ல இல்லாம ரிக்ஷா அழுத்தது பெரிய குத்தம் சார். சார் அப்படின்னா ஒண்ணு செய்வோம் சார், இவர் நோயாளி, அது வரைக்கும் பாருங்க, அதான் அவர் வீடு, நான் அவரை கொண்டுட்டு போய் இங்க விட்டுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் எங்க வேணாலும் வர்றேன் சார். உன்னை எப்படி நம்புறது? நாங்க எல்லாம் உழைக்கிற வர்க்கம் சார், நம்பித்தான் சார் ஆகணும், வேற வழி என்ன சார்? சரி, உன் பேர் என்ன? என் பேர், என் பேர், என் பேர் முத்து சார். முத்து சார், மேல் விலாசம் ரோடு சார். ரோடு சார் இல்ல, வண்டி நம்பர், வண்டி நம்பர், வண்டி நம்பர் வண்டியில தான் சார் இருக்கும். அது அதுவும் தெரியாதா? இல்ல சார், அது தெரியும். அது எத்தனை நம்பர் ஞாபகம் வச்சுட்டு சார்? 72 சார், வண்டி நம்பர் 72. ஆமா சார். சரியே, கொண்டு போய் விட்டு சீக்கிரம் வந்துருக்கேன். சீக்கிரம் வரலாம் சார். ஏப்பா களைப்பா இருக்க? அப்படி ஒண்ணும் இல்ல, கஷ்டமான வேலை இல்ல, மூட்டுக்கு மூட்டு விட்டு போகுது அவ்வளவுதான். பழைய கெஞ்சி இருக்கு, சாப்பிடுறியா? ஐயா அதெல்லாம் வேண்டாமா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு உட்கார்ந்தேன் அவ்வளவுதான். வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்குறதுக்காக முதல்ல நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அதிசயமா இருக்கே, நான் ஏழைங்கிட்ட பணம் வாங்குற பழக்கம் இல்லம்மா. பரவாயில்ல, வாங்க. எத்தனையோ போகுது வருது, என்னடா விஷயம்? வீட்டுக்கு தூங்க என்ன சாமி, எவனோ ரிக்ஷா வீசுன்னு போயிட்டான். வண்டி நம்பர் 72. ஆமா சாமி, எங்கனாச்சும் பாத்தீங்களா? ஐயா ஐயா, பசங்களால பண்ண ஐயா பண வேண்டாம் ஐயா, சோறு இருந்தா போதும் ஐயா. வாங்க என் கூட வாங்க, வாங்க பாப்பா. தம்பி தாமா, சாப்பிடு சாப்பிடுமா.
இந்த பரதேசி கூட்டத்தை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. பணம் கொடுத்தேன், பணம் வேண்டாம் சாப்பாடு போடுங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த ஆண்டி கூட்டத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய மனுஷால் மத்தியில என்ன அவமானப்படுத்தணும்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க? லீலா, பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடாதேன்னு சொல்ற பெரிய மனுஷா யாராவது இந்த கூட்டத்துல இருந்தாங்கன்னா அவங்க உண்மையிலேயே பெரிய மனுஷாள் இல்ல. கோச்சுக்காத லீலா, பகட்டுக்காக உணவை தொட்டு பார்த்துட்டு குப்பையில போடுறத விட அத உண்மையிலேயே பசிக்கிறவங்களுக்கு கொடுத்தா அது நமக்கு பெருமை தானே? உங்க விளக்கு எனக்கு தேவையில்லை. இவங்களை போட சொல்றீங்களா இல்லையா? லீலா, பசியால துடிச்சுக்கிட்டு இருந்த அந்த குழந்தை சாப்பிடறத கீழே தட்டி விட்டுட்டிய, இப்போ மனசு நிம்மதி ஆயிடுச்சா? எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகலாம். லீலா, எனக்கும் பேச தெரியும். நீ பெண், உங்ககிட்ட பேசி என்னோட கண்ணியத்தை குறைச்சுக்கிறதுக்கு நான் விரும்பல. பெண்களை பத்தி பிரமாதமா பெருமை அடிச்சுக்கிறிய, முதல்ல நீ பேயா மாறாம இரு. டேம் இட். ஏடா வாயில போய் ஒட்டிக்கிறதுன்னா வந்துரு. முழுங்குங்க முழுங்குங்க, நீங்க திங்கிறத பார்த்தா கப்பும் உள்ள போயிடும் போல இருக்க. அய்யோ, வடிவேலு காசா இந்த நிலைமையில ஆகுது? டேய், இத ஒட்ட முடியுமா பாடுறாய்? கொஞ்சம் கூட பிடிக்கலாம். உங்ககிட்ட வேற வாங்கி. ஐயோ, எனக்கு நீ திப்பு கொடுக்க வேண்டியதில்ல. நமக்குள்ள என்ன வித்தியாசம்? நல்லா இருக்கு. ஓ நாய்க்கு பயந்து ஆடு நரி உதவியை தேடி. இந்த பக்கத்தில் வருத்தப்படாது, இனிமே அந்த பையன் இந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அது இருக்கட்டும். அப்ப இல்ல, வெளியே போயிருக்காங்க. எப்ப வருவாங்க? என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏ, எங்கிட்ட பேசக்கூடாதா? கூட மனோரமா. அப்பா. அடே முத்து. அப்பா வணக்கம். எப்ப வந்த? இப்பதான். அப்பா, அந்த டாக்டர் வந்து என்னமா சொன்னாரு? என்ன வித்தியாசமா பேசிட்டாரப்பா. வித்தியாசமா பேசினா? அத ஒண்ணு சீரியஸா எடுத்துக்காதீங்க. அயோக்கிய பசங்க பொம்பளைங்க கிட்ட வேற எப்படி பேசுவாங்க? அதத்தான் அவனும் பேசணும். அதோட கொஞ்சம் உதவியும் வேணும்னு கேட்டான், கொடுத்தனுச்சு. ஓஹோ, அதனாலதான் அந்த ஓட்டக்காரன் அவ்வளவு வேகமா போறானா? வரட்டும். அப்பா, அந்த சமயத்துல முத்து மட்டும் வரலன்னா? முத்து, நீ ஒவ்வொரு தடவை வரபோது எங்களுக்கு நல்ல காரியமே செய்யற. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? ஒண்ணு இருக்குதுங்க. என்ன அது? சொன்னா வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சொல்ல போற? சும்மா சொல்லு. அன்னைக்கு ரிக்ஷாவில வரும்போது நீங்க யாருகிட்டயோ கடன் வாங்கியிருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு வசதி படுறப்ப கொடுங்க.
வேண்டாம் முத்து, இதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்ட, நீ அன்பா சொன்னதே கோடி ரூபாய் பெறும். வேண்டாம் வேண்டாம் முத்து, உங்ககிட்ட பணம் வாங்கி நாங்க செலவு பண்ணணுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க ரெண்டு பேருக்கு என் மேல உண்மையிலேயே அனுதாபம் இருந்தா இதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். அதெல்லாம் தோல்வி, படு தோல்வி. சத்தியமான சாவித்திரி லெவல்ல யமன் குறுக்கே வந்த மாதிரி இந்த கருணாகரம் வந்தனுடைய பலத்தை உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். இது என்ன முகத்தாடி? ஒண்ணும் இல்ல. ஆமா, இன்னைக்கு புதுசா ஒரு மெடிசன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது திடீர்னு நெருப்பு கலந்து ஒரு ஷாக்கு. சிம்பிள் அடி, அவ்வளவுதான். அபி, அபி, மகா டேஞ்சர், பெரிய ஆபத்து. ஆபத்தா? மன்னன் கருணாகரன் உங்க ஃபாதர் இருக்க சொத்தலையும் பறிமுதல் செய்யறதுக்காக புதுசா நியூவா பிளான் பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? பிளானா? என்ன சார்? ஃபாதர் கிட்ட சொல்லாம கருணாகரன் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வழி பண்ணும், அப்பதான் உனக்கு நன்மைங்கிற. நன்மையா? எனக்கா? ரவி, ஃபாதர் கிட்ட கருணாகரனை பற்றி விரோதமா சொன்ன, உங்க அம்மா கருணாகரன் சைட்ல இருக்கும்போது உன் பிளான் எல்லாம் பூசிங்கிட்டு இருக்கலாம். பின்ன இதுல நான் ஏன் சார் தடையிறேன்? ஐயோ, நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி பேசுறீ. நீ ஓட்ட பத்தி ஒண்ணுமே புரியல. இந்த பா சடி, ஷைலக் சொல்றான், டைரி நோட் பண்ணிக்கோ. பணம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய உன் பங்கும் மனோரமா நிச்சயமா கிடைக்க மாட்டான். பாரதி, உனக்கு மனோரமா வேணும், அவ்வளவுதான். ரெண்டு வேலையும் செஞ்சா பிரெயின் ஓடாது. முதல்ல கருணாகர வேலையை முடி, நெக்ஸ்ட் மனோரமா மேரேஜ். உண்மைதான் டாக்டர். கருணாகரனை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப ஒரு யோசனை சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். அப்படியே ஆகட்டும். பட்டிக்காடு, கண்ணை மூடிக்கிட்டு நடு ரோட்ல வர்றியே, அடிபட்டிருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல நாள்ல போய் நிக்கணும். ஏமா, கண்ணு மண்ணு தெரியாம நீங்க கார ஓட்டி வந்துட்டு இந்த பொண்ணு மேல குத்தம் சொல்றீங்க? இல்ல, ஆரம் சத்தம் கேட்டு நான் தான் பயந்து குறுக்க வந்தேன். மனோரமா, லீலா, என்னடி இது, எதிர்பாராத சந்திப்பு. சௌக்கியமா? சௌக்கியந்தா. பள்ளிக்கூட சந்திப்புக்கு அப்புறம் உன்ன பார்க்கவே முடியலையே. இப்போதான் பாத்துட்டியே. ஆமா, நீ இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கியா? ஆமா, நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு ஏதாவது குழந்தை குட்டி? படிப்பு முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதே, கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டியோட இருப்பேன்னு நினைச்சு கேட்டேன். அது சரி, நீ எங்க போற? வீட்டுக்கு தான் போறேன். வா, நான் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு. வேண்டாம்மா, நான் நடந்தே போறேன். வாடி அம்மா, சும்மா பேசிக்கிட்டே போனான். இகு பண்ணிக்கிறீங்க. முக்கர
சொன்னதை விட இந்த அடி எனக்கு ஒண்ணு வலிக்கலப்பா. உங்களுடைய பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் நான் ஆசைப்பட்டு இந்த வீட்டுல இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா தவறுப்பா, ரொம்ப தவறு. அப்பா, உங்க கையை எதிர்பார்க்காம நானே உழைச்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப நீங்களே எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. ஆனா உண்மையை உணர்ந்து நீங்களே உங்க மேல வருத்தப்படும்படியான காலம் வரத்தான் போகுது. நான் வர்றேன்ப்பா. தம்பி, ஓடி அந்த பக்கம். திருட்டு பயல பேசப்பட்டு தம்பியா தம்பி. பயல்வான், கொஞ்சம் நிறுத்துக்கப்பா. சாமான தூக்கி எறியும் போது அது எங்க விழுவுதுங்கிற இடத்தையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எறியணும். ஏன் வர்றவங்களும் கொஞ்சம் பார்த்து வரணும். இது சரியான பதில்ப்பா, சரியான பதில் தான். நீங்க எல்லாம் மனசாலி தானே? ஆக்குறதுக்கு எப்படி தோணுது? உன்னை பார்த்தா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தோணுது, அவ்வளவுதான். வேலையை பார்த்து சும்மா போக மாட்டேன். யாருப்பா நீ? என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு தான் போனேன். அதுக்குள்ள இந்த வேலை வேற குறுக்க வந்துருச்சே. ஆமா, இவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தம்பி, இவருக்கு நாங்க 25 ரூபா பாக்கி தரணும். என் புருஷனால ரிக்ஷா எடுக்கவே முடியல. நோயாளி, இந்த ரெண்டு குழந்தைகளை வச்சு குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுறோம். இன்னும் 1 மாசம் பொறுத்துக்கங்கன்னு சொன்னோம். அடப்பாவமே, அதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை? ஏப்பா பெரிய மனுஷா, இவங்க உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? வட்டியும் முதல்ல சேர்த்து 30 ரூபா. ஓஹோ, நீ வட்டியா சாமியா? சரிதான், மூட்டை பூச்சி. நாக்க உள்ள வச்சு பேசு. நீ என்ன ஏழைங்களுக்கு வக்காலத்து வாங்க கங்காணியோ? ஏயா ஷவுட் பண்ற? இந்த அவங்க கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலா இதை எடுத்துக்க. இதுல 6 சவரம் இருக்கு. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க, அசல் சொக்க தங்கம் தான். ஏன்பா, இது உம்மோதரம் தானா? கை விளையாண்டுடும் பையா. ஏ பைல்வான், கிளம்பு. ஓப்பாண்ணா குறைக்காதரா, நேர வட்டி கடையில தான் போய் திரும்பி பார்க்கணும். ஆமா, ஒரு பையன் இந்த பக்கம் எட்டி பார்க்க கூடாது. அக்கிரமக்கார பசங்க, இந்த மாதிரி பசங்க தான்மா உலகத்துல வாழ முடியும். வர்றம்மா. தம்பி, உங்க உதவியை நாங்க ஆயுசு இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டோம். உதவி, கருணை, தியாகம், இந்த வார்த்தைக்கு எல்லாம் எனக்கு அர்த்தமே புரியாதுமா. இதெல்லாம் மனுஷாளுக்கு மனுஷா சகஜம் தானே. தம்பி, நீங்க யார், எந்த ஊரு? ஓ, அத சொல்லலையா? நான் ஒரு அநாதை. நான் போய் தங்குற இடமெல்லாம் என்னுடைய பேலஸ். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு பிரபல ரிக்ஷாவாலா. என் பெயர் ஸ்ரீமான் முத்து, அவ்வளவுதான். முத்து, நானும் ஒரு நோயாளி. இந்த குடும்பத்தை காப்பாத்த எனக்கு சக்தி இல்ல. இதோ ரிக்ஷா இருக்கு, வேலையை செய்ய. உன்னோட சொந்த வீடு போல இங்க இருக்கலாம்ப்பா. ஏழைங்க கிட்ட இருந்துதான் இவ்வளவு அருமையான வார்த்தையை கேட்க முடியும்.
அப்ப நான் ரிக்ஷாவை எடுத்துட்டு போட்டுமா? சந்தோஷமா போயிட்டு அப்ப உன் வீட்டுக்கு போயிருந்தேன், நீ இல்ல உன் மருமகன் கொடுத்தாரு வாங்கிட்டு வந்தேன். சரி எனக்கு போய் டைம் ஆகுது, நான் வரேன். மருமகன் ஐயோ இங்க வச்சுட்டு போயிட்டானே. மனோரமா யார் பணம் கொடுத்தது? அவர் தான் அப்பா. அவர் என்ன யாரு? டாக்டருக்கு பணம் கொடுத்தவர். ஏது இந்த நகை? இப்படி எத்தனை நாளா என் கண்ணுல மண்ணை போட்டு அவனோட சைஜமா பழகிட்டு வர? நானா உனக்கு அப்பா? மானமே பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த எனக்கு மரியாத அவமானத்தை தேடி கொடுத்த நீயா எனக்குமா? கற்பழந்த கண்ணிக்கு அப்பன்னு பேர் வாங்குறத விட ஒரு சான் கயத்துல தூக்க மாட்டிக்கிட்டு சாகலாமே. அப்படி சொல்லாதீங்க அப்பா, அப்படி சொல்லாதீங்க. மானம் போய் மரியாதை போய் இந்த வேலாயுது ஒரு நாள் உயிரோட இருக்க மாட்டான். இன்னையோட அப்பம் புள்ளங்க ஒரு வேரோட அட்டை போச்சு.